எங்கே ஆரம்பிக்கிறது எனக்கு தெரியல. ஆக்சுவலி ஃபீலிங் வெரி எமோஷ்னல் நிஜமாக சொன்னேன்னா. There's a lot of goodness in this film. I'd like to start with Desing. அவர் இப்போ நீங்கள் பேச பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் எவ்வளோ சின்சியராக ஃப்ரம் த ஹார்ட்டாக பேசுகிறாரு, எவ்வளோ பேஷனட்டாக இருந்திருக்கார் படத்தை பற்றி, அவரோட கரியர் இந்த 5 years, 10 years தட் இஸ் பின் ஆன் திஸ் ஜேர்னி. அந்த பேஷன் ஐ திங்க் யூ இப்போ அவர்கிட்ட யார் பேசினாலும் இந்த 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 ஒரு நரேஷன் கேட்டால் யார் கேட்டாலும் இம்மீடியட்டாக யூ நோ திஸ் இந்த இந்த பையனுக்கு வேலை தெரியும், இந்த பையனுக்கு இந்த 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 படத்தை பற்றி என்ன கேட்டால் அது அதுக்கு எல்லாத்துக்கும் யூனோ ரிப்ளை இருக்கும், ஆன்சர் இருக்கும். ஏன்னா இட்ஸ் டெக்னிக்கல் டெக்னிக்கல் ஆனால் இல்லைன்னா டெக்கி கைங் அதெல்லாம் இருக்கிற படம். பட் ஹீ எல்லாம் கேட்குறாங்க தேசம் கிட்டே, சார் நீங்கள் கேமரா சார், நீங்கள் ஐடி பேக்ரவுண்ட் அப்படியே தான் இருக்கா சார்? இல்லை சார், நான் யூடியூப் வீடியோ நிறைய பார்ப்பேன். அதான் அவரோட ரிப்ளை. பட் அவ்வளோ ரீசர்ச் பண்ணியிருக்காரு. And I think our goodness is there throughout this film. It just rubs off on everybody. In the padathil ellarume neenga paathinga, we are all standing here, ellarume equally paaraatranga ellarume. And that's not fake. It's not edho inge vandirukom ipo success aayiruchu padam hit aayiruchu adanal naanga ella in will pretend, people will do that. Inge genuinely ellarume ipdi dhaan, everybody, the full team behind the scenes, behind the camera, in front of the camera, everybody. Everybody wants to share, everybody wants the film to do well, ellarkume you know, and everybody is ambitious to do well. Adu it's a collective ambition. Yarkume naanda indha padathil shine pannum, naanda illa indha department da score. Everybody wants it to be best, every area should be best. And oru padam work aagumbodhu I think oru padam appadiye with the audience click pannumbodhu ellame nalla varum, everything will be appreciated, every department will shine, every actor will shine, and the audience will notice everything. இது ஒரு மிகப்பெரிய மேஜிக். எனக்கு நான் எப்பவுமே நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், நான் தெர் வில் பி ஸ்மால் ஃபிலிம்ஸ் இல்லைன்னா ஏதோ ஒரு ஆடியன்ஸ் கனெக்ட் இல்லாத படங்கள் இருக்கும், அதில் நம்ம எல்லாம் ரொம்ப வச்சுருப்போம் லைக் ஓர் ஐ வுட் ஃபெல்ட் ஓ இதுதான் என் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் லைஃப்பில், ஆனால் அது யாரும் பார்க்க மாட்டாங்க. படம் ஒர்க் ஆகலாம், இது ஒன்றும் ஒர்க் ஆகாது. ஸோ தேசிங், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்கள் படம், உங்கள் உழைப்பு, உங்கள் ரைட்டிங், உங்கள் டிரெக்ஷன், உங்கள் ஸ்கில், அதனால தான் படம் ஒர்க் ஆகிடுச்சு. படம் ஒர்க் ஆனால எல்லாமே ஒர்க் ஆகிடுச்சு. நாங்கள் எல்லோரும் அண்ட் ஐ திங்க் எல்லாருமே இவ்வளோ சின்சியராக பேசும்போது ஐ திங்க் தட்ஸ் மை ஃபீலிங் எமோஷனல், பிகாஸ் சோ மச் குட்னஸ் தட் இஸ் சோ மச் பாசிட்டிவ் எனர்ஜி தட் இஸ் கம்மிங் ஃப்ரம் திஸ் டீம். ஐ திங்க் தட் இஸ் கம்மிங் ஆன் டு தி ஆடியன்ஸ், தட்ஸ் கம்மிங் ஆன் டு தி ப்ரெஸ், இட்ஸ் கம்மிங் ஆன் டு தி மீடியா. அதனால எவ்ரி இது இப்போ எங்கள் கையில் இந்த படம் போயிடுச்சு, இட்ஸ் ஃபினிஷ், இட்ஸ் கான், இட்ஸ் இப்போ உங்கள் கையில் இருக்குது. ஆனால் இது இப்போ எல்லாருக்கும் இட்ஸ் லைக் யுவர் பர்சனல் ஃபிலிம். நான் இப்போ என்ன ஒரு ட்வீட் படித்தாலும், இப்போ ஒரு அபிஷேக் வந்து பேசினா கூட இது அவங்களோட படம், இட்ஸ் லைக் ஸோ பர்சனல் டு தம். நான் ஐ ஹவ் நாட் சீன் திஸ் பிஃபோர், ஐ மீன் மேபி ரொம்ப நாளாக பார்த்து ஐ திங்க். பட் தேங்க்யூ தேசிங். இது 25th ஃபிலிம் எனக்கு தமிழ் கம்பேக், எனக்கு இப்படி யோசிக்க தெரியாது, ஐ டோன்ட் நோ டு டு இட். But I go with some instinct. So I believe in this film, I believe in cinema, and I want to do good work. Thank you team, Rakshan. Ellarum, I don't know why, neenga ella pesumbodhu I'm just getting like teary eyed, it's very weird. But so much fun on this set, machi. We are lifelong friends. Na ipo enna nadakkudhu theriyuma? இன்னொரு 10 வருஷம் பார்த்தீங்கன்னா தேசிங் மிகப்பெரிய டைரக்டர் ஆக போறாரு, சூப்பர் ஸ்டார் கூட ஒர்க் பண்ணுவாரு, ரக்ஷன் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகுவாரு, பாஸ்கர் பெரிய யூனோ அவார்ட் வின்னிங் டிஓபி ஆக போறாரு, ஜிவிஎம் சார் இப்பவும் அப்படிதான் அப்போ அப்படிதான் இருக்க போறாரு. அப்போ நான் வந்து இவங்க எப்படி இங்க எங்கேயாவது மீட் பண்ணுவேன், வச்சு அந்த படம் ஞாபகம் இருக்காது, கண்ணு கண்ணு கண்ணு. பட் இட்ஸ் பீன் சோ ஸ்பெஷல், இது இட்ஸ் நாட் பீன் ஈஸி ஜேர்னி, அது கூட இருக்கலாம் ஐ எம் ஃபீலிங் இமோஷனல். இட்ஸ் பின் 2.5-3 இயர்ஸ். ஆனால் எப்போ இந்த படத்துக்கு யார் கூப்பிட்டோம், என் சார் இப்போ ஒரு ஷெட்யூல் நம்ம ஷூட் பண்ணலாமா, எஸ் சார் லெட்ஸ் கோ. எவ்ரி டைம் ஒரு காலேஜ் ரியூனியன் மாதிரி நாங்கள் எல்லாம் வந்து சேரும், எவ்ரிபடி இஸ் ஹாப்பி, எவ்ரிபடி இஸ். இதில் எவ்வளோ லைக் டிஃபிகல்டிஸ் இருந்திருக்கு இந்த படத்துக்கு,
பட் ஒரு வாட்டி கூட ஐ ஹவ் நாட் சீன் எனிபடி நாட் ஸ்மைலிங். நாம இவங்களை எல்லாரும் மீட் பண்ணும்போது நோபடி இஸ் அன்ஹாப்பி, நோபடி இஸ் என்னையா இந்த படம் இப்படி போயிட்டு இருக்கு, நத்திங். எவ்ரிபடி இஸ் ஹாப்பி டு சீ இட், எவ்ரிபடி இஸ் ஹாப்பி டு பி பேக். ஸோ ஏடி டீம் பாய்ஸ், நீங்க தேசங்களோட ஃப்ரண்ட் ரன்னர்ஸ், யூ லைக் இஸ் ஆர்மி. லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ கைஸ். கேமரா டிபார்ட்மெண்ட், எவ்ரி ஐ மீன் தேசிங் அப்படியே டீட்டெயிலாக இஸ் தேங்க் எவ்ரிபடி. அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒன்று, பிகாஸ் ஏ நமக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. டிபிக்கலாக ஒரு படம் சக்ஸஸ் ஆகி சக்ஸஸ் மீட் வந்து இது எப்படி தெரிய வைக்கிறது? ஐம் ஷுர் எவ்ரி டிபார்ட்மெண்ட் திங்ஸ் ஆஸ் ஆக்டர்ஸ் நம்ம வி டோன்ட் நோட்டீஸ் இட், வி டோன்ட் ரியலைஸ். வி டூ ஜென்யூன்லி, வெரி கிரேட்ஃபுல், வி சோ தேங்க்ஃபுல். ஆனால் இது சொல்கிறதுக்கு வாய்ப்பு வி நெவர் கெட். ஸோ திஸ் இஸ் பின் அ ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் எல்லாம் கௌதம் சொன்ன மாதிரி இவ்வளோ பேஷண்டாக கேட்டிருக்கீங்க. ஸோ எவ்ரி டிபார்ட்மெண்ட் யூ ஷைன்ட். ஐ ஜஸ்ட் ஃபீல் வெரி லக்கி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். GVM sir, what you are the star of this film, you are the hero of this film. எனக்கு அந்த ரிவ்யூஸ் படிக்கும்போது ஐ கெட் எக்ஸைட்டட். எனக்கு தெரியும், பிகாஸ் ஐ ஹவ் பீன் வித் திஸ் ஃபிலிம் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் நரேஷன். அண்ட் வீ ஐ டோன்ட் ஈவன் திங்க் அந்த டைம் இஸ் நாட் அ ஃபேஸ் ஃபார் தட் கேரக்டர். அண்ட் அவர் தான் ஸ்டார். எனக்கு அவர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நான் கை தட்டுறேன், ஐ எம் ஸ்க்ரீமிங், ஐ எம் லைக் எஸ் GVM sir is on screen. சார் கிளைமேக்ஸ் சீனில் நீங்கள் ப்ளஷ் பண்ணீங்க சார். அதில் ஐ மீன் நான் தியேட்டர் பார்த்துருந்தேன், ஐ மிஸ்ஸிங் டயலாக் அப்படி கை தட்டுறாங்க எல்லாரும். ஆனால் நான் ஷாக்ல உட்காந்து GVM sir just blushed on screen on. அதுக்குவே தே சிங் இஸ் லைக் அன் அவார்ட் ஃபியூ. அந்த மாதிரி ஒரு சீன், அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் கேப்சர் பண்ணுறதுக்கு பாஸ்கரன் தே சிங் யூ ஆர் சூப்பர் லக்கி. அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் சார், இட்ஸ் நாட் ஈஸி டு டூ தட், ஐ நோ இட். பிகாஸ் இதெல்லாம் ஈவன் ரியல் லைஃப் பிளஷிங் இஸ் வெரி டிஃபிகல்ட். நம்ம தெரியாமல் வர ஒரு இமோஷன் அது. அந்த மாதிரி அப்படி ஏதாச்சும் ஒரு ப்ரேஸ் இருக்கணும், ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் இருக்கணும், யூ கேன் அது இனாக்ட் பண்ணுறதுக்கு இமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் அவ்வளோ அழகாக, அவ்வளோ ஸ்வீட்டாக, ஆல்மோஸ்ட் சைல்ட் லைக் இட் டிட் இட். இட்ஸ் மை ஃபேவரட் ஷார்ட் இன் த ஃபிலிம், இட்ஸ் மை ஃபேவரட் மூமெண்ட் இன் த ஃபிலிம். தேங்க்யூ GVM சார், யூ ஆர் த பிக் பில்லர் ஆஃப் திஸ் ஃபிலிம். நான் சொன்ன மாதிரி இப்போ அவர் இல்லைனா இது என்னமோ இட் லுக் லைக் எ சில்ட்ரன்ஸ் ஃபிலிம், இட் லுக் லைக் சம் எங்கன்னா சொன்ன ஒரு திருட்டு கல்யாணம் மாதிரி இருக்கும். விதவுட் எல்டர்ஸ், எல்லது இருந்தால் தான் நமக்கு இப்போ அதுக்கு ஒரு ஸ்டாம்ப் ஆஃப் அப்ரூவல் மாதிரி, ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி. இப்போ GVM சார் இந்த படத்தில் போஸ்டர்ஸில் எங்கேயாவது இருந்தாலும் ஐ ஃபீல் லைக் ஹீ இஸ் புஷிங், லிஃப்டிங் அப் த ஃபில். ஸோ தேங்க்யூ வெரி மச் GVM சார். ரித்து, யூ ஆர் ஐ திங்க் பார்ன் ஃபார் திஸ். ஏதோ இன்ஜினியர்லாம் படிச்சிருந்தாங்க, ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு படம் பண்ணுறதுனால ஐ திங்க் தே கால்ட் ஹர், பட் சச் அ பார்ன் டேலண்ட், சச் அ நேச்சுரல் ஆக்டர். எவ்வளோ எஃபர்ட் எடுத்துக்க, ஐ மீன் ஐ டோன்ட் திங்க் வி சீ இட், ஷி டசன்ட் ஷோ அஸ் எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணுறாங்கன்னு. ஆனால் ஃபுல் டைம் ஒரு மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டே இருக்கும், நான் கரெக்டாக பேசணும், நான் என் டயலாக் தப்பாக இருக்கக்கூடாது, ஐ ஷுட் ரெஸ்பெக்ட் தமிழ் ஆடியன்ஸ், அவங்கள தமிழ் பொண்ணாக தெரியணும். அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க அண்ட் இட் ஷோஸ். இப்போ இந்த மாதிரி வந்து கனெக்டிங், நான் ஒரு ஐ திங்க் ட்வீட்டில் நான் படித்தேன், ரித்தோட ஐஸை பற்றி தேர்ஸ் ஒன் 10 lines, எவ்ரி இமோஷன் இஸ் தேர், அதில் எல்லாமே தெரியுதுன்னு. So really looking forward to seeing you in GVM sir's film, sir. It's going to be fantastic. நாங்க தான் அந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்றோம். சோ திருவனேஸ்வரம் நிரஞ்சனி இப்ப பாத்தீங்கன்னா one thing I'm very proud of. I know how எவ்வளவு நர்வஸா இருந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கும் போது. ஃபர்ஸ்ட் டே நம்ம படம் ப்ரமோட் பண்றதுக்கு நம்ம வரும்போது கூட ரொம்ப நர்வஸா இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இங்க கூலா ஹாப்பிலி ஷி ஸ்பீக்கிங், இவ்வளவு மீடியா பர்சன்ஸ், இவ்வளவு பெரிய க்ரௌடுக்கு முன்னாடி. அதுவே இஸ் ஐ திங்க் தட் ஆடியன்ஸ் சப்போர்ட், நீங்கள் கொடுக்குற ஸ்ட்ரென்த், நீங்கள் கொடுக்குற கான்ஃபிடென்ஸ். ஸோ பிக் அப்ளாஸ் டு நரஞ்சினி. ரக்ஷன் உன்னை பற்றி என்னெல்லாம் சொல்றது யாரும் ஒன்று. ஐ திங்க் டியூரிங் த ஃபிலிமே இப்போ நம்ம வென் பாய்ஸ் பாண்ட், இட்ஸ் லைக் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பாண்டிங். அது நம்ம எல்லாருமே தெரியும், காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்கள் தெரியும். அது எங்கே ஒரு சம் யூ இட்ஸ் லைக் யூ ஃபைண்ட் டு யுவர் பிரதர், மச்சி மச்சிடா நீ, அந்த மாதிரி இருக்குல்ல. அப்படி யூ கீப் எக்ஸ்பிரஸிங் லவ் டு ஈச் அதர், பாய்ஸ் டூ திஸ். அண்ட் ஐ ஹேட் திஸ் மூமெண்ட் இன் காலேஜ், ஐ ஹேட் திஸ் மூமெண்ட் வித் லாட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இன் தி இண்டஸ்ட்ரி. ஸோ இட் வாஸ் ஃபார் மீ லைக் ஃபைண்டிங் தட், நான் புதுசாக ஒரு காலேஜ் போனேன், அங்கே ஐ ஃபவுண்ட் மை காலிங் மை ஃப்ரெண்ட், இதுக்கான இந்த காலேஜுக்கு வந்தேன், அந்த மாதிரி இருந்தது. அவர் பேசும்போது கூட இப்போ ஐம் லைக் சரி நான் எப்படி என்டர்டெயின் பண்ண ஆடியன்ஸை, அதெல்லாம் நான் யோசிச்சிருந்தேன். ஏன்னா ஹீ சோ சார்மிங், ஹீ சோ எஃபர்ட்லெஸ்லி ஃபனி. அதனால ஐ ஃபீல் லைக்
Rakshana, it's very important for people to like you on screen, which I think you have effortlessly. You're born for it. And I said, our super star up for us, so I'll be like, let's see, kannu kannu kolladuthar. Who am I missing? I'm sure there's every department that na miss pandra, but do know as actors, engalukku ellarum very aware. நீங்க பண்ற வேலை, நீங்க பண்ற உங்களோட உழைப்பு, நாங்க எங்களுக்கு வேனிட்டி ஏசி எல்லாம் இருக்கு, அங்கதான் நாங்க வெயிட் பண்றோம். நீங்க தான் ஆக்சுவலா, தேர்ஸ் நெவர் ஒன் டே தட் அ டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர் கேன் டெல் மீ சார் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் போவோம் சார். நான் யோசிச்சு பார்த்தா, நான் போனதுக்கு அப்புறம் தான் யூனிட் க்ளோஸ், நான் ஷட் டவுன் பண்ணுவாங்க. நான் வரதுக்கு முன்னாடி தேவ் டு கம் ஏர்லி இந்த மார்னிங் அண்ட் செட் அப். ஸோ நோ ஆக்டர் ஹஸ் அன் எக்ஸ்கியூஸ் டு சே இல்லை சார், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் சார். On a film set, there is always one person working harder than you. You just have to look around. So, thank you to everyone that's done this. I feel like now I'm saying this for all of my movies put together in one film. But, Nejmavi, you know, I always go with na content, but I pay sir, but if you have any interviews, I don't know what cliche is. But very rarely do I get a combination of content and box office. அது கொடுத்ததுக்கு ரொம்ப நல்லி நன்றி தேசிங். அதனால தான் ஐ திங்க் இவ்வளோ கனெக்ட் பண்ணி இவ்வளோ ப்ரேஸ் அண்ட் இவ்வளோ அக்னாலேஜ். ஸோ எவ்ரி டே தேர்ஸ் லைக் 1000 ட்வீட்ஸ் இல்லை எவ்ரி டே. இட்ஸ் எங்களுக்கு இப்போ ஐ டோன்ட் திங்க் நான் நியூஸ் படிச்சிருக்கேனோ, நத்திங் ஃபேவரட், இதே தான் டெய்லி படிச்சிருக்கேன் எவ்ரி மினிட். ஸோ தேங்க்யூ டு ஆல் தி ஆடியன்ஸ் அண்ட் லோக்கல் மீடியா. இங்கே நான் இது பார்த்ததே இல்லை நிஜமாவே. ஐ நாட் சீன் திஸ் எனிவேர். நான் I've worked in multiple industries. இந்த மாதிரி ஒரு படத்தை சப்போர்ட் பண்ணி அது யூ மேட் இட் யுவர் ஓன், அதுக்கு ரொம்ப பேஷனட்டாக பேசுவாங்க. என்ன சார், சார் ஏன் இவ்வளோ நீங்கள் ப்ரொமோட் பண்ணல சார்? என்ன ப்ரொமோட் பண்ணுவோம் சார், நீங்கள் இது இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுவோம் சார். சரி சார், சாரி. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் த ரோல்ஸ் ஆர் ரிவர்ஸ். இது உங்கள் படம், நாங்கள் என்னமோ பண்ணல, அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி. I don't have any words to express it. Whether it's, எனக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது. ஐ டோன்ட் நோ அதில் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் ரிவ்யூவர்ஸ் பிரிண்ட் அண்ட் பிரிண்ட் ப்ரெஸ் மீடியா சேனல்ஸ். நீ ஃபார் அஸ் யூ ஆர் த பீப்புள் ஹூ ஷோ ஆர் ஃபிலிம்ஸ். அல்லைங்க கொஞ்சம் பாருங்கள், ஒன் டைம் வாட்ச் சம்திங் ஏதோ சொல்லுவீங்க, ஆனால் அது படிக்கிறவங்க இருக்காங்க. அதை வச்சுட்டு நாங்கள் இந்த பணம் ஸ்பெண்ட் பண்ணுமா, இந்த டிக்கெட் வாங்கணுமா, அப்படி யோசிக்கிற இன்னைக்கும் தேர்ஸ் அ பிக் பர்சன்டேஜ் ஆடியன்ஸ் ஹூ டஸ் தட் ஃபார் ஷுவர். அதுக்கு உங்கள் ஐ திங்க் ஃபார் யுவர் வோட் தேங்க்யூ வெரி மச் ஆல் ஆஃப் த மீடியா. எவ்ரி டே திஸ் ஃபிலிம் வென் இட் க்ரோஸ் இஸ் ஸோ பர்சனல் டு எவ்ரி சிங்கிள் மெம்பர் ஆன் திஸ் இன் திஸ் ஃபிலிம். அதுக்கு ரீசன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். எவ்ரி சிங்கிள் அடிஷ்னல் ஷோ இல்லைனா எவ்ரி லேக் எந்தோ, ஐ மீன் ஆல் வியோ, எங்களுக்கெல்லாம் அப்படி தான் தெரியும். ஆன்லைனில் என்னமோ இது சொல்லுவாங்க, நம்பர் சொல்லுவாங்க, அதில் ஆல் வி நோ இஸ் க்ரோத். இட் டசன்ட் ட்ரான்ஸ்லேட் எனி திங் எல்ஸ் ஃபார் ஆர் டீம். பட் தட் க்ரோத் எங்களுக்கு ரொம்ப பர்சனல், ரொம்ப முக்கியம். தட் இஸ் த பிக்கெஸ்ட் அவார்ட் ப்ரேஸ் எனி திங் வி கேன் கெட். ஸோ தேங்க்யூ ஃபார் கெட்டிங் திஸ் டு தி ஆடியன்ஸஸ், ஸ்ப்ரெட்டிங் த வேர்ல்ட். எல்லாருக்கும் ஃப்ரம் த பாட்டம் மை ஹார்ட் நன்றி. இந்த படத்துக்கு ரெவ்யூஸ் எழுதினவங்க, இந்த படத்தை கொண்டு போய் ஆடியன்ஸை சேர்த்தவங்களுக்கு என்னுடைய நன்றி. உண்மையிலே இது வந்து உங்களுடைய வெற்றி. ஏன்னா இந்த படம் வந்து தேசிங் சொன்ன மாதிரி ஒரு வேர்ட் ஆஃப் மவுத், அந்த ஒரு ஸ்டைலில் கொண்டு போய் ஆடியன்ஸ் சேர்ந்த ஒரு படம் அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு தெரியும் அதுதான் நடந்திருக்கு. ஆனால் நீங்கள் தியேட்டரில் இந்த படம் பார்த்தீங்கன்னா அது அந்த மேஜிக் அந்த தியேட்டரில் இருந்திருக்கு. ஐ திங்க் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அசுரனுக்கு அப்புறம் மேபி சைக்கோ, ஓமாய் கடவுளே, அதையும் தாண்டி இப்போது தியேட்டரில் ஆடியன்ஸ் இருக்கிற ஒரே ஒரு படம் இந்த படம் தான். அண்ட் அந்த தியேட்டரில் ஒரு மேஜிக் இருக்குது அப்படின்றது எனக்கு, நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானே வந்து தியேட்டரில் ஒரு 4-5 தடவை இந்த படத்தை நான் பார்த்தேன். அவங்களுக்கே தெரியாது அந்த மேஜிக் நான் பார்த்தேன். அந்த மேஜிக்காக தான் ஒவ்வொரு இயக்குனரும் வந்து ஒவ்வொரு தயாரிப்பாளரும் ஏங்குவாங்க அந்த மேஜிக் ஒன்று நடக்கணும் அப்படின்ட்டு. இது எல்லா ஷோஸ்லையுமே நடந்தது. அது வந்து நீங்கள் கொண்டு போய் அந்த மேஜிக்கை வந்து இன்னும் நிறைய ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ நீங்கள் எல்லோரும் பேசுனதை கேட்டிருக்கீங்களா, துல்கர் இனிமேல் பேசுவார், அவரும் நன்றி சொல்லுவார், நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்லுவார். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 2 hours அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா
எங்களுடைய இன்ஹவுஸ் ஜோக்ஸ், எங்களுடைய டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மேலே ஏறி வந்து நிற்கிறது, அசிஸ்டன்ட் கேமராமேன் நிற்கிறது, அவங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எங்களுக்கு. அதை நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நான் அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 2 hours. ஏன்னா சக்ஸஸ்ன்றது வந்து அவ்வளோ ஈஸியாக இங்கே கிடைக்காது, எனக்கு அது நல்லா தெரியும். அண்ட் இது வந்து என்னுடைய வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். அதனால தான் ஐ வாண்ட் டு பி ஹியர் டுடே வித் திஸ் டீம். இந்த படம் ஏன் பண்ணீங்க அப்படின்னு இது வரைக்கும் என்கிட்ட யாருமே கேட்கல. அவரும் என்கிட்ட கேட்டார், ஏன் சார் இந்த படம் பண்ணிங்க அப்படின்னு தேசிங் என்கிட்ட கேட்டார். இப்போ அவர் பேசினார்ல, அவர் பேசும்போது அவர் ஓகே ஒரு 10 points எழுதி வச்சுருந்தார். பட் அந்த பாயிண்ட்ஸ் இல்லைனாலும் அவர் ரொம்ப ரியலாகவும் ரொம்ப நேச்சுரலாகவும் எந்த ஒரு மைண்டும் இல்லாமல் பேசினார்ல, அதனால தான் நான் அந்த படம் பண்ணேன். ஏன்னா அதுதான் அவர் என்கிட்ட அவர் வந்து எனக்கு அந்த டெக்ஸ்ட் பண்ணி என்ன அவர் அப்ரோச் பண்ணும்போது சம்திங் அபவுட் நான் அந்த வைப் அந்த ரெண்டு பேர் மீட் பண்ணும்போது ஒரு கனெக்ட், என் படத்தில் வர மாதிரி சில விஷயங்களில் நான் ரொம்ப நம்பிக்கை இருக்கேன் எனக்கு. அது எனக்கு அவர்கிட்ட கிடச்சிது. இல்லைனா நான் என்ன பண்ணியிருந்தாலும் எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த சீனுக்கு நான் போயிருக்கவே மாட்டேன். இன்ஃபேக்ட் ஒரு படத்துலேருந்து நான் ஓடி வந்திருக்கேன் வேறு, அங்கே சரியாக போகலை அப்படின்னு அதை பற்றி நான் பேசக்கூடாது. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஐ லைக் பீங் அரவுண்ட் ஹிம் அண்ட் சம்திங் அபவுட் ஹிம் மேட் மீ ஸ்டே அலாங். அண்ட் அவர் அந்த லாஸ்ட் சீன் பற்றி பேசினார், சார் இது வந்து நீங்கள் பண்ணும் எனக்கு தெரியல நீங்கள் பண்ணுவீங்களான்ட்டு. நான் சொன்னேன், தேசிங் இது வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர், அவன் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுறான். இப்போ ஒரு 1 week ஆயிடுச்சு அதை பற்றி பேசலாம் நினைக்கிறேன். ஸோ அவன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறான், அவன் வரான் போகிறான், அவனுக்கு ஒரு லுக் அண்ட் ஃபீல் இருக்குது. இந்த லாஸ்ட் சீன் இல்லைன்னா இந்த கேரக்டருக்கு உண்டான அந்த ஒரு ஃபினிஷ் கிடைக்காது. இந்த படமே வந்து இந்த லாஸ்ட் சீனில் ரொம்ப நிற்கும். ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது அபிஷேக் சொன்னால் அவங்களை செஞ்சுட்டாங்களோ அப்படின்னு நான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன் அப்படின்ட்டு, இல்லவே இல்லை. அதனால தான் அந்த படமே நான் பண்ணேன் அப்படின் தான் எனக்கு தோணுச்சு. Thank you for giving me the opportunity, Desing. I should say, நான் இந்த எனக்கு வந்த அப்ரிசியேஷன், எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, ப்ளீஸ் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நிறைய மெசேஜஸ் வருது. இன்ஃபேக்ட் நான் ஒரு சாங் ரிலீஸ் பண்ணேன், யூஸ்வலாக நான் ஒரு சாங் ரிலீஸ் பண்ணால் எனக்கு அதில் எவ்வளோ ரிவ்யூஸ் வரும்னு எனக்கு தெரியும். ஆனால் அதில் ஒரு 100 reviews 99 அபவுட் கண்ணும் கண்ணும் அண்ட் ஒன்லி 1 வாஸ் அபவுட் த சாங். அந்த சாங் நல்லா இல்லைன்றதுனால இல்லை, பட் எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் மை பர்ஃபார்மன்ஸ் இன் யோர் ஃபில்ம் அண்ட் ஹவு சச் அ குட் ஃபில்ம் இட் இஸ். அதை அந்த அப்ரிசியேஷனை நான் வந்து லேசாக எடுக்கல, தேசிங். ஐ ரியலி தேங்க்யூ ஃபார் தேட், ஃபார் புட்டிங் மீ அவுட் தேர். அண்ட் நான் யூஸ்வலாக என்னுடைய படங்களில் ஒரு செலிப்ரேட்டரியாக நான் ஒரு 1 or 2 scenes வந்து பண்ணிட்டு போவேன். எனக்கு உண்மையிலே அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை, கேமரா முன்னால் நடிக்கணும், நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டாக வரணும். நான் ரொம்ப அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், ரொம்ப ஒரு மாஸ் ஹீரோ ஃபீல் எனக்கு கொடுக்காதீங்க தேசிங், கொஞ்சம் டவுன் டவுன் பண்ணிட்டு இருங்கன்னு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஓப்பனிங் ஒரு ஃபைட் சீன் கோவிலில் வேஷ்டி கட்டி வச்சிருந்தாரு, நான் அது மட்டும் தான் ரெக்வஸ்ட் பண்ணேன், தேசிங் அது மட்டும் தயவு செய்து வைக்காதீங்க. நான் பிரவீன்ட்ட கூட சொன்னேன், ஏ பிரவீன் நீயும் எடிட்டர் பிரவீன் நீயும் ஒரு தேசிங்கிட்ட சொல்ல அந்த சீன் வேண்டான்னு. லாஸ்ட்டாக அந்த சீனை அவர் மாற்றி ஒரு கார்லேருந்து வந்து சில பேரை மிரட்டுற மாதிரி வச்சுருந்தாரு, அதுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் தேசிங். ஆனால் நான் சொன்ன மாதிரி எனக்கு அந்த கேமரா அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு என்றைக்குமே இருக்காது. ஒரு 10 seconds அப்பியரன்ஸ் நான் பண்ணிட்டு போயிருக்கேன். பட் உண்மையிலே எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது விஜய் மில்டன் தான். அவர் இங்கே இருக்காருன்றதுனால நான் சொல்ல, எனக்கு எப்போவுமே இதை நான் ரீசெண்டாக நிறைய இடத்து சொல்லியிருக்கேன். அந்த கோலிஸோட 2 படத்தில் என்னை கூப்பிட்டு வந்து அவரும் என்ன பார்த்தாருன்னு தெரில, நான் ஒரு தாடி லுக்கில் இருந்தேன், வாங்க பிரதர் உங்களை வச்சு நான் ஒரு 3-4 scenes எடுக்கிறேன்னு சொல்லி எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து மறுபடியும் ஒரு 15-16 இயர்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு எனக்கு பட்டுச்சு. அது ஒரு உண்மையிலே ஒரு டோர் நீங்கள் எனக்காக அப்போ திறந்தீங்க மில்டன். நீங்கள் என்னை ஹேண்டில் பண்ண விதம், டைலாக்ஸ் நிறைய இருந்தது, பட் நீங்கள் எனக்கு என்னமோ நீங்கள் சார் நீங்களாகவே இருங்க, ஆனால் சில விஷயங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்ததுக்காக தான் நான் ஆக்சுவலாக இங்கே நின்று இந்த படத்தை பண்ணேன். ஏன்னா இல்லாட்டி அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லைனா அவங்கெல்லாம் வந்து ஏமாந்துருவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ, ஆக்சுவலி சின்ஸ் திஸ் இஸ் அ தேங்க்யூ ஈவினிங். ஸோ அதுதான் இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே என்னுடைய துல்கர் யூ ஸோ சப்போர்ட்டிவ். ஐ வோன்ட் சே ஸ்வீட், பட் யூ சூப்பர் சப்போர்ட்டிவ் இன் ஸ்வீட். பாஸ்கர் யூ ஷாட் மீ ரியலி வெல் அண்ட் யூ ஷாட் த ஃபில். யூஸ்வலாக ட்ரோன் ஷாட்ஸ்னாலே இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கிற ஒரு விஷயம், இந்த படத்தில் அந்த ட்ரோன் ஷாட்ஸ் வந்து நான் அவ்வளோ ரசித்தேன். எனக்கு கரெக்டான இடத்துல அதை யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு டைரக்டருடைய விஷன், கேமராமேன் அண்ட் அஃப்கோர்ஸ் தி எடிட்டர் கரெக்டாக அவர் அந்தந்த இடத்துல அந்த ஷாட் வேணும் அப்படின்னு அவர் யூஸ் பண்ணியிருந்தார். ரித்து, ரஞ்சினி, ஐ மீன் யூ கைஸ் ஆர் அந்த இன்டர்வல் சீன் அண்ட் ஜென்ரலி வாட் எவர் யூ டன் இன் த ஃபில்ம், ஐ ரியலி அப்ரிஷியேட் இட் அண்ட் ஐ ரியலி லைக்ட் இட். அண்ட் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் ஹவ் டோல் மீ தட் இந்த பொண்ணு தான் உங்கள் படத்தில் இருக்காங்களா, நல்லா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. தட் ப்ரெஷர்ஸ் ஆன் மீ ஆக்சுவலி. அண்ட் ரஞ்சினி, யுவர் ஒர்க் வித் த காஸ்ட்யூம்ஸ் அண்ட் எவ்ரிபடி இஸ் கால் மீ அண்ட் சார் யூ லுக்கிங் ஸோ குட், யுவர் ஷர்ட்ஸ் வேர் ஸோ நைஸ். ஐ சார் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஹர், ஸோ தேங்க் யூ ஆல்சோ ஃபார் தட். ரக்ஷன், இட் வாஸ் ஃபன் வித் யூ ஆன் த செட்ஸ். நீ என்ன மாதிரி அவர் பேசியிருக்க படத்தில் அதுவும் நான் அப்ரிஷியேட் பண்ணியாங்க. அண்ட்
பாஸ்கர். ஸோ எவ்ரிபடி ஹியர் த ப்ரொடியூசர் அவர் ஆண்டோ ஜோசப் தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து இவர் பேசுனதுக்கப்புறம் என்ன வந்து மீட் பண்ணி இல்லை ஒரு நல்ல டைரக்டர் நல்ல டீம் அண்ட் துல்கர் இஸ் ஆன் போர்ட் இங்கே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவரும் எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. ஸோ எனக்கு அங்கே அந்த டீமில் யாருமே தெரியாது, மேபி ரித்து பிகாஸ் அவங்க என் படம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சம்திங் அபவுட் எவ்ரிபடி மேட் மீ சே எஸ் திஸ் இஸ் கோயிங் த ரைட் வே அண்ட் டுடே யூ கேன் சி இன் த தியேட்டர்ஸ் தட் இட்ஸ் கான் த ரைட் வே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர். தேங்க்யூ.